அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் விரும்பிய நபர் ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா அவங்கள எப்படி திரும்ப வரவேற்கிறது, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட சண்டை சச்சரவுகள் அதிகமாகி பிரிந்து போகிற நபர்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த பிரிந்த நபர் உங்களை மீண்டும் தொடர்பு கொள்வாரா, உங்களிடம் பேசுவாரா, பழகுவாரா, உங்கள்கிட்ட வந்து சேருவாரா அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க பல பேர். அப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திக்கே திண்டாடுவாங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு ஒரு எளிய வசிய முறையை இந்த பதிவில் கொடுத்துருக்கோம். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் பண்ணலாம், லவ்வர்ஸ் பிரிஞ்சிருந்தாலும் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, நீங்கள் ஆசைப்படுற நபர் யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்லா பழகிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா கூட இந்த வசிய முறையை பயன்படுத்தலாம். உங்களுடைய நண்பர்களுக்காக கூட பயன்படுத்தலாம். ஒரு ஆண் ஒரு ஆணையும் ஒரு பெண் ஒரு பெண்ணையும் தங்களுடைய நண்பர்களுக்காக தோழிகளுக்காக இந்த வசிய முறையை பயன்படுத்தலாம். சின்ன வயசுலேருந்தே பழகியிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க, நிச்சய பலன் கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கணும், பிளாக் கலர் பேனா. இதற்கு உகந்த நாள் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா நாளும் இதற்கு உகந்த நாள் தான். வீக் டேஸில் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம், எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம். ஆனால் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். சாப்பாடில் இதில் கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் கிடையாது. அழகாக உங்களுக்கு அமைதியான ஒரு இடம் எதுன்னு தேர்ந்தெடுத்துக்கோங்க, அந்த இடத்துல உட்காந்து பண்ணுங்கள். மந்திர ஜபங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் எந்திரம் வரையணும், ஒரு நூல் வச்சுக்கோங்க. ஒரு அடிக்கு நூல், எந்த கலர் நூலாக இருந்தாலும் சரி, ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு பிளாக் கலர் பேனா, கொஞ்சம் நூல். ஒயிட் கலர் பேப்பர் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் கூட போதும். நீங்கள் பெருசாலாம் ரொம்ப பெருசாலாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தில் வரைமுறையே கிடையாது. அப்படியே அச்சாசில் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் வரைஞ்சி முடிச்சப்புறம் பேர்கள் கீழே போடுங்க. ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் முதல் வரணும், ஆணோட பேர் கீழே வரணும். பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் மேலே வரணும், பெண்ணோட பேர் கீழே வரணும். பின் பின்தேலாம் கரெக்டாக போடுங்க. பெண்ணுக்கு பின்தே, ஆணுக்கு பின். அம்மா பேர் தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. வரைஞ்சி முடிச்சப்பறம் மடித்து நூலால் கட்டி ஏதாவது ஒரு மரத்தில் தொங்க விட்டுருங்க. இப்போ இதற்கு உண்டான எந்திரத்தை ஸ்கிரீனில் பார்க்கலாம். இதற்கு வரைமுறை கிடையாது. நடுவில் இருக்கிற அந்த மூன்று அரபி எழுத்துக்கள் மாத்திரம் அயன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சி நாங்கள் சொன்ன முறைகளை கையாளுங்க. வெளியே கோவி கூட பண்ணலாம். பண்ணிவிட்டு அங்கேயே நீங்கள் ஒரு மரத்தில் காற்றுல ஆற மாதிரி மாட்டி விடலாம். மரத்தில் மாட்ட முடியலனாக்கா ஏதாவது ஒரு பெரிய செடியில் கூட மாட்டி விடலாம். இந்த இயந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்புறம் மடித்து ஏதாவது டேப் மாதிரி சுற்றினா கூட நல்லாயிருக்கும். என்ன யாராவது எடுத்து பிரித்து பார்க்காம இருக்கிறதுக்கு நல்லா டேப்பாலாம் சுற்றுருங்க. இபி டேப்போ அல்லது செல்லோடேப்போ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நூலால் கட்டி தொங்க விட்டுருங்க. ஒரு முறை செஞ்சாலே போதும், பலன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.